ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நாள் ஒரு கதை புக்கில் இருக்க 45th கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையோட பேர் என்னன்னா பிடில். ஒரு அப்பா வந்து பிடில் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பையனும் பக்கத்துலேயே உட்காந்து அந்த பிடிலுக்கு ஏற்ற மாதிரி பாடிட்டு இருந்தான். ஏன்னா அந்த பாட்டுனா அந்த பையனுக்கு தெரிஞ்ச பாட்டு, அதனால வந்து அவனு கூட சேர்ந்து பாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா வேற வேற மியூசிக் போடுறப்பன்னா அவனும் வந்து கூட சேர்ந்து பாடிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவங்க அப்பா வாசித்ததே பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இப்போ வாசிக்கிறது ஈஸி தான் போல், நம்ம வந்து கையை வச்சு இப்படி இப்படியும் இழுத்தா பிடியில் வச்சு வாசிச்சிடலாம் அப்படி வந்து அந்த பையன் வந்து நினச்சான். நினச்சிட்டு அவங்க அப்பா கிட்டே வந்து, அப்பா அந்த கொடுங்கப்பா நான் வந்து வாசித்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து கேட்டான். சரின்ட்டு அவங்க அப்பாவும் கொடுத்தாங்க. கொடுத்தவொடனே இவனும் என்ன பார்த்தானோ அதை அப்படியே வாசித்து பார்த்தான். அப்போ என்ன ஊழ விடுற ஓசை, அந்த மாதிரி ரொம்ப கொடூரமான ஓசையாக கேட்டுச்சு. உடனே வந்து அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டான், நீங்களே வாசிங்கப்பா அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், ஏன்ப்பா நான் வாசிச்சா மட்டும் வரமாட்டேது அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, அதுக்கு நீ ஃபஸ்ட்டு முறையான பயிற்சி எடுத்துக்கணும், அது எப்படி வாசிக்கிறது அப்படின்னு நீ கற்றுக்கணும், அப்போ தான் உன்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் கைஸ் நம்மளோட லைஃப்பில், நமக்கு தெரியாத பல விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறோமே தவிர, அது ஏன் வரல அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். அதனால் எது நமக்கு கற்றுக்கணுமோ அதை நம்ம கற்றுக்கிட்டு தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஓகே காய்ஸ், இந்த ஒரு நாள் இருக்கிற செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.